அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி வாரம் 4. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வார சிந்தனை காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். இன்றைய தினத்திற்கான செயல்களை ஆரம்பிப்போம் வாருங்கள். கடந்த வார பயிற்சித்தாளினுடைய உங்கள் அனுபவத்தையும் அவசரகால உதவி தொடர்பு எண்களின் பட்டியலை உருவாக்குவது பற்றிய உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை புகைப்படம் எடுத்து பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்புவோம். அதுவரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் முயற்சி செய்வோம் என்று அழைக்கப்படுகிறது. தாய்மார்களை வட்டங்களில் அமர வைக்கவும். வெவ்வேறு வகையான உணவுகளின் பட அட்டைகளை நடுவில் வைக்கவும். ஒவ்வொரு தாயும் ஒரு பட அட்டையை எடுத்து சொந்த வார்த்தைகளில் பேச வேண்டும். பிறகு அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பேசச் சொல்லுங்கள். குழந்தைகளிடமும் இதை பற்றி கூறுங்கள். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாடுகளை செய்யட்டும். அதுவரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். இனி புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். பெண்களின் ஆரோக்கியம் என்பது ஒரு முக்கியமான தலைப்பாகும். பெண்களின் ஆரோக்கியத்திற்கு எந்த மாதிரியான இடர்பாடுகள் ஏற்படுகின்றன மற்றும் பெண்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை பற்றி புரிந்து கொள்வோம் வாருங்கள். இந்தியாவில் ஆண்களை விட பெண்களின் ஆயுட்காலம் எப்போதும் குறைவாகவே உள்ளது. பெண்களுக்கு வயதாகும் போது அவர்களின் பிரச்சனைகளும் அதிகரிக்கின்றன. ஹார்மோன் மாற்றங்கள், பலவீனம், இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக ஒழுங்கற்ற மாதவிடாய், சோர்வு மற்றும் எரிச்சல் போன்ற புகார்களுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் கால்சியம் இல்லாததால் எலும்பு பிரச்சனைகள் மற்றும் இடுப்பு மூட்டுகளில் வலி ஏற்படுகிறது. வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நேர்மறை சிந்தனை. நேர்மறையான சிந்தனையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது மனதில் ஒரு நல்ல உணர்வை உருவாக்குகிறது. வேலைக்கு பிறகு சிறிது நேரம் மட்டுமே ஓய்விடுங்கள். உங்கள் ஆசைகள் மற்றும் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள். டிவி பார்க்கவும், புத்தகம் படிக்கவும், புதிய சமையல் குறிப்புகளை முயற்சிக்கவும் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் எதையும் நிறைவாக செய்யுங்கள். உணவு முறை. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. புரோட்டீன் நிறைந்த ஆரோக்கியமான காலை உணவோடு நாளை தொடங்க வேண்டும். முடிந்தால் பழங்களை காலை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க உதவும். இரவு 7:30 முதல் 8:30 வரைக்குள் சாப்பிடுங்கள். ஏனெனில் இரவில் செரிமானம் மெதுவாக இருக்கும். இரவில் தாமதமாக உணவு உண்பதால் காலையில் மந்தமாக இருப்பதுடன் உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேரும். நிறைய தண்ணீர் குடியுங்கள். உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் நிறைய புரதச்சத்தும் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா, மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளை வீட்டிலேயே வேலை செய்யும் போது செய்யலாம். குறைந்தபட்சம் 10 நிமிட சுவாசம் மற்றும் வெளியிடும் பயிற்சிகள் மன அழுத்தம் பதட்டத்தை போக்க மிகவும் உதவியாக இருக்கும். மன அழுத்தத்தை விலக்கி வையுங்கள். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நன்றாக நேரத்தை செலவிடுங்கள். உறவினர்களுடன் பேசுங்கள். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களுடன் விளையாடுங்கள். தோட்டக்கலை மற்றும் விவசாயம் செய்யுங்கள். அது உங்கள் மனதை சாந்தமாக வைத்திருக்கும். உணவில் உள்ள புரத விட்டமின்களின் அளவு. உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி விட்டமின் டி, விட்டமின் B12, மல்டி விட்டமின்கள், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தியை அதிகரிக்கும். மொபைல் மற்றும் டிவி பயன்பாடு குறைத்தல். மொபைல் மற்றும் டிவி பயன்படுத்தும் நேரத்தை சரி செய்யவும், அதாவது குறைத்து கொள்ளவும். ஏனெனில் இதன் காரணமாக உங்கள் தூக்கம் பாதிக்கப்படலாம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான தூக்கம் மிகவும் முக்கியம். தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது உடல் மற்றும் மனம் இரண்டிலும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அடுத்த வாரம் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அடுத்த வாரம் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி காகிதத்தில் வெவ்வேறு வடிவங்களை வரையவும். இப்போது குழந்தை படங்களின் அமைப்புகளை புரிந்து கொண்டு வடிவத்தை சரியாக வரைந்த பிறகு விருப்பம் போல் வண்ணம் தீட்ட ஊக்கப்படுத்தவும். அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது குழந்தைகளால் முடிக்கப்பட்ட பயிற்சித்தாளை உங்களுடன் எடுத்து வாருங்கள். குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா? இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.